நூறு நாள் வேலையில் அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு, திடீர் மாற்றம். என்னடா திடீர் மாற்றம், வேலை எது மாற்றம் செய்ய போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்பயும் சொல்கிறதா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2005 உருவாக்கப்பட்டது. எதற்காண்டி உருவாக்குறாங்கன்னா, அதாவது ரொம்ப நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள், வாழ்வாதாரத்துக்காண்டி பணத்தேவை இயங்கிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நிறைய ஏரிகள், குளங்கள் மற்றும் சாலைகள், இந்த மாதிரி பராமரிப்புகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்லாம நீர்நிலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குரிய வேலைகளும் வாங்கிட்டு இருக்காங்க அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட நபர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப என்ன ஒரு புதிதாக ஒரு அறிவிப்பு வெளியிட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நூறு நாள் வேலையில மரங்களை வளர்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த மரங்களை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு நண்பா. அது என்ன மரம் அப்படின்னா, சீமக்கருவேலை மரங்கள். அதாவது நம்ம பகுதியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீமக்கருவேலை மரங்கள் நிறைய இருக்குது. இந்த சீமக்கருவேலை மரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பஞ்சநாடா மாத்தணும் அப்படிங்கிற சீமக்கருவேலை விதைகளை பூராவே வந்து தூவி விட்டு போனதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அது உண்மையும் தான் கூட. நிலத்தடி நீர் மட்டத்தை அதிக அளவில் உறிஞ்சக்கூடிய மரம் எதுன்னா அந்த சீமக்கருவேலை மரங்கள் தான். இந்த மரங்களை பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் தொழிலாளர் வச்சு அகற்றக்கூடிய வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களாம். அது எப்படி அப்படின்னா, பெரிய பெரிய மரங்கள் அகற்ற முடியாது, அதுக்கு வந்து இயந்திரம், ஜேசிபி இந்த மாதிரி வண்டிகள் வேணும். ஆனால் சின்ன சின்ன மரங்கள், இந்த சின்ன சின்ன மரங்களை அகற்றலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சாலைகளில் வந்து தொங்கிட்டு இருக்கும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சீமக்கருவேலை மரங்கள் கிராமத்து சைடில் தொங்கிட்டு இருக்கும். இதனால் வந்து அங்கிட்டு வந்து பெண்டுகளில் வளையக்கூடிய வாகனங்கள் வந்து விபத்து ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சீமக்கருவேலை மரங்களை புறம் வெட்டி அகற்ற வேலையை பாருங்க அப்படின்ட்டு நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு அரசின் சார்பாக போடப்பட இருப்பதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு நண்பா. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.